ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டியில் கொண்ட T20 போட்டிகள் மற்றும் 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல்ல நடந்த T20 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணியானது கடைசி பந்தில் த்ரில்லிங்கான ஒரு வெற்றியை பெற்றாங்க. இதில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணியானது 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 126 ரன்கள் தான் எடுத்தாங்க. இதில் இந்திய அணியின் ஓப்பனரான ராகுல் மட்டும் சிறப்பாக விளையாடி 36 பந்தில் 50 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதே போல் விராட் கோலி 24 ரன்கள் அடிச்சிருந்தாரு. தொடர்ந்து விக்கெட்டுகளை சரிவடைந்த நிலையில நிதானமாக விளையாடிய மகேந்திர சிங் தோனி கடைசி கட்டத்தில் அடிக்க முயற்சித்தும் ஆஸ்திரேலியாவோட திறமையான பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாம 37 பந்துகளை சந்திச்சு வெறும் 27 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தாரு. இது வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. எல்லாருமே தோனியை வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து விளையாடுறது சரியில்லை, அவருக்கு வயசாயிடுச்சு, ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவருக்கு ஆதரவாக 2 பேர் குரல் கொடுத்திருக்காங்க. அது யார் அப்படின்னா, இந்திய அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரரான மேக்ஸ்வெல். இவங்க 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுல பும்ரா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணி வந்து கடைசி கட்டத்தில் தொடர்ந்து விக்கெட்டை விட ஆரம்பிச்சிட்டோம், இதனால மகேந்திர சிங் தோனி ஆட்டத்தை நிலைநிறுத்தி கடைசி வரைக்கும் கொண்டு போய் இந்திய அணிக்கு ஒரு நிலையான ஸ்கோரை பெற்றுத்தரணும் அப்படின்னு தான் அவர் நிதானமா விளையாடினாரு. இருந்த போதிலும் நாங்க எதிர்பார்த்ததை விட ஒரு 15-20 ரன்கள் வந்து நாங்க குறைச்சி எடுத்துட்டோம், அதனாலதான் நாங்க தோல்வியை தள்ளிவிட்டோம். இருந்தாலும் இந்த ஸ்கோரை வச்சு எங்களுக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு, அதை நாங்க நழுவ விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல ஆஸ்திரேலிய அணியின் அதிரடி ஆட்டக்காரான கிளென் மேக்ஸ்வெல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போட்டியில இந்திய பேட்ஸ்மேனான மகேந்திர சிங் தோனி நிதானமா விளையாடினது ஒரு நியாயமான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, இந்த பிச்சில் வந்து விக்கெட் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அதாவது பேட்டிங் செய்யறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப உகந்த ஆடுகளமா இல்ல, முற்றிலுமே பந்து வீச்சுக்கு தான் இது உகந்த ஆடுகளமா காணப்பட்டுச்சு. தோனி போன்ற உலகிலேயே மிகச்சிறந்த பினிஷர்களில் ஒருவர் இது போன்ற கடைசி ஓவர்களில் வந்து திணறது ரொம்பவே ஒரு அரிதான விஷயம். இதுல இருந்தே நாம தெரிஞ்சுக்கணும் நாம அந்த பிச்சில் பேட்டிங் செய்யறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு. கடைசி ஓவர் முழுக்க பேட்டிங் செய்த மகேந்திர சிங் தோனி அந்த ஓவர்ல ஒரே ஒரு சிக்ஸர் மட்டும் தான் அடிச்சாரு. அந்த அளவுக்கு வந்து பிச்சு வந்து கடுமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மகேந்திர சிங் தோனி போன்ற ஒரு மிக சிறந்த பினிஷரை எங்களோட பந்து வீச்சாளர்கள் கட்டுப்படுத்தியது எங்களுக்கு வந்து ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோனியோட இந்த இன்னிங்ஸ குறித்து பல பேர் விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்க நிலையில இந்த 2 பேரும் தோனிக்கு ஆறுதலா பேசியிருக்கிறது தோனியோட ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.